ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளியர் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நிலக்குத்தகை மற்றும் வருவாய் வசூல், டிஎன்பிஎஸ்சி விஓஓ சிலபஸ்க்கான டாபிக். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம டாப்பிக்கு போகலாம். வருவாய் வசூல் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1864. ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்குள்ளே நிலவரியை செலுத்தலைனா அது பாக்கியாக எடுத்துப்பாங்க. அந்த பாக்கியை வசூலிக்கிறதுக்காக அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை ஜப்தி செய்வாங்க. இதுதான் வருவாய் வசூல் எப்படி செய்கிறாங்கன்றதுக்கான கான்செப்ட். இதில் வந்து நோட்டீஸ் வந்து 1-10 வரைக்கும் இருக்குது. இந்த நோட்டீஸ் என்னென்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டைம் கொடுக்கறது, பொருட்களை ஜப்தி செய்யறது, ஜப்தி செய்யப்பட்ட பொருட்களை ஏலம் விடுறது, இது எப்படி அசையும் சொத்துக்கு எப்படி பண்ணுறாங்க, அசையா சொத்துக்கு எப்படி பண்ணுறாங்கன்றதுக்கான நோட்டீஸை நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு வரிபாக்கி இருந்துச்சுன்னா அந்த வரிபாக்கி எவ்வளோ நாளுக்குள்ளே செலுத்தணுன்றதுக்கான கால நிர்ணயத்தை சொல்லுது டிமாண்ட் நோட்டீஸ் நம்பர் 1. அப்படி வரிபாக்கிக்கான கால குள்ளே அவங்க பண்ணலைன்னா அவங்க டிமாண்ட் நோட்டீஸ் 2 கொடுப்பாங்க. அதில் அவங்க பொருட்களை ஜப்தி செய்து வச்சுருப்பாங்க. அந்த ஜப்தி செய்யும் பொருட்கள் வந்து அசையும் சொத்துக்களாக இருக்கும். அந்த அசையும் சொத்துக்கள் எது எதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஜப்தி செய்யக்கூடாதவை: மாங்கல்யம், விவாக மோதிரம், உழவு மாடு, கதவு மற்றும் ஜன்னல், உழவு கருவிகள். இது தவிர வேறு எதை வேணால் ஜப்தி செய்து வைக்கலான்றது விஓஓவோட ரூல்ஸு. அப்படி என்ன பொருளை ஜப்தி செஞ்சாங்களோ அந்த பற்றிய விவரங்களை சொல்கிறது வந்து நோட்டீஸ் நம்பர் 2. எடுக்கப்பட்ட அந்த பொருட்கள் எப்போ ஏலம் விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் நம்பர் 3. நோட்டீஸ் நம்பர் 1, நோட்டீஸ் நம்பர் 2 அண்ட் நோட்டீஸ் நம்பர் 3, இந்த மூணும் வந்து அசையும் சொத்துக்காக கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக நோட்டீஸ் நம்பர் 4, பாக்கிதாரருக்கு வழங்கும் காலக்கெடு ஃபார் அசையா சொத்து. அசையா சொத்துக்களுக்காக பாக்கிதாரருக்கு வழங்கும் காலக்கெடு. இந்த காலக்கெடுக்குள்ளே அந்த பாக்கிதாரர் குறிப்பிட்ட அந்த நிலவரியை செலுத்தணுன்றதுக்கான கொடுக்கப்பட்ட காலக்கெடு நோட்டீஸ் நம்பர் 4. இது எதுக்காகனா அசையா சொத்து, வீட்டில் அசையும் சொத்து இல்லாத பட்சத்தில் அசையா சொத்து இருந்தால் அதை எடுக்கிறதுக்காக கொடுக்கப்படுற நோட்டீஸ் 4. அடுத்தது நோட்டீஸ் நம்பர் 5. அப்படி அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே அவங்க பாக்கியை கட்டலைன்னா அசையா சொத்துக்கள் ஜப்தி செய்ய வழங்கும் நோட்டீஸ். ஜப்தி செய்ய போகிறாங்கன்றதுக்கான நோட்டீஸ் கொடுக்கறது வந்து நோட்டீஸ் நம்பர் 5. நோட்டீஸ் நம்பர் 7 என்னென்னா ஏலம் விட உள்ளதை அறிவிக்கும் நோட்டீஸ். ஜப்தி செய்யப்பட்ட அந்த பொருட்கள் என்னென்னவோ அதை ஏலம் விட போகிறாங்க. மேலே வந்து பார்த்தது நம்ம அசையும் சொத்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது அசையா சொத்துன்றதால நிலத்தை எடுத்துக்கலாம் இது உதாரணமாக. ஸோ நம்ம நோட்டீஸ் நம்பர் 7 வந்து ஏலம் விட உள்ள அந்த பர்டிகுலர் பொருளை நம்ம பார்த்தோம். அதாவது நிலத்தை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம். அந்த நிலத்தை நம்ம வந்து எதில் பதிவிடணும்னா மாவட்ட அரசிதழில் பதிவு செய்யணும். அதை வந்து நோட்டீஸ் நம்பர் 7A சொல்லுவாங்க. அடுத்ததாக நோட்டீஸ் நம்பர் 8. குறிப்பிட்ட காலக்கெடு வரைக்கும் அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த பர்டிகுலர் பொருளை அவங்க வந்து, அதாவது நிலத்தை வந்து விற்கிறதுக்கு, ஏலம் விடத்துக்கு. அந்த குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளே அவங்க ஏலம் எடுக்கலைன்னா ஏலம் அந்த பொருள் விடப்படும். அந்த ஜப்தி செய்யப்பட்ட அந்த குறிப்பிட்ட பொருள் ஏலம் விடப்படும். அப்படி ஏலம் விட்ட பிறகு ஏலம் விட்டாச்சுன்றதுக்கான சான்றிதழ் ஏலம் விடப்பட்டவருக்கு கொடுக்கப்படும். அது நோட்டீஸ் நம்பர் 8. அடுத்ததாக டிமாண்ட் நோட்டீஸ் நம்பர் 10. ஏலம் விட்டாச்சுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கெசட்டில் அரசிதழில் வெளிவிடத்தை வந்து டிமாண்ட் நோட்டீஸ் நம்பர் 10 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்யக்கூடிய தகுதியானவர் யாருன்னு பார்த்தா விஓஓ. இப்போ நம்ம அசையும் சொத்தில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, உழவு மாடுகள், விவாக மோதிரம், மாங்கல்யம், கதவு ஜன்னல், உழவு கருவிகள். இதில் வந்து உழவு மாடுகளை வந்து அவங்க இதுக்கு எடுத்தாங்கன்னா, ஜப்தி பண்ணாங்கன்னா அந்த மாட்டை மீட்கிறதுக்கான குறிப்பிட்ட கால அளவு வரைக்கும் அவங்க மாடை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுக்கு போகிற தீவன செலவையும் கூட அடிஷ்னலாக சேர்த்துப்பாங்க. இது வந்து அசையும் சொத்துக்களுக்கு. அதே போல் அசையா சொத்துக்கள் இருக்கிற நிலம் இருக்கு இல்லைங்களா, நிலம் வந்து அறுவடை காலத்தில் வந்து அதை ஜப்தி செஞ்சாங்கன்னா அந்த அறுவடை செய்யப்பட்ட அந்த கூலியும் வந்து டேக்ஸோடய சேர்த்துப்பாங்க. இது அசையா சொத்துக்கான அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நிலக்குத்தகை. இதை பற்றி டெஃபினிஷன் கொடுக்கறது வருவாய் நிலை ஆணை எண் 24A. இத்திட்டத்தின்படி அரசு நிலங்கள், கவர்மெண்ட்டோட நிலங்கள் குறிப்பிட்ட கால அளவுக்கு தனிநபர், தனியார் நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தற்காலிக அனுபவத்திற்கு வழங்கப்படுவது நிலக்குத்தகை. கவர்மெண்ட்டோட நிலம் குறிப்பிட்ட டைம் பீரியடில் தனிநபர்களுக்கும், தனியார் நிறுவனங்களுக்கும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் குறிப்பிட்ட கால அளவுக்கு வழங்குறது வந்து நிலக்குத்தகைன்னு சொல்கிறாங்க. இவைகள் குறுகிய கால குத்தகை மற்றும் நீண்ட கால குத்தகைன்னு ரெண்டு வகையில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் லேண்ட் வேல்யூ பேஸ் பண்ணி இந்த குத்தகையோட வேல்யூவும் மாறும். ஆண்டு குத்தகை தொகை நில மதிப்பின் அடிப்படையில் கீழ்கண்டவாறு ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஊராட்சி பகுதியில் ஒரு மாதிரி, ஊராட்சி ஒன்றிய பகுதியில் ஒரு மாதிரின்னு லேண்ட் வேல்யூ பேஸ் பண்ணி அந்த குத்தகை தொகையை சேஞ்ச் பண்ணுறாங்க. அடுத்ததாக
குத்தகை வழங்குவதற்கு சில தடை செய்யப்பட்ட நிலங்கள் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஏரி, குளம், வாய்க்கால் போன்ற நீர்நிலைகள், மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் மந்தை வெளி நிலங்கள், அடுத்ததான் மயானம் போன்ற பகுதியில் வந்து குத்தகைக்கு விட முடியாது. ஏன்னா இது பொதுமக்களோட பயன்பாட்டுக்குள்ள பகுதின்றதால் இந்த குத்தகை விடத்திலேருந்து விலக்கு செய்யப்பட்ட பகுதியில் இது. நிலங்களை பொதுவாக 3 ஆண்டு வரை குத்தகைக்கு விடுவாங்க. ஏன்னா 3 ஆண்டுக்கு ஒவ்வொரு முறையும் அதனோட மார்க்கெட் வேல்யூ சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா, அதனால் குத்தகை விலையை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக ஒவ்வொரு நிலங்களையும் 3 ஆண்டுகள் வரைக்கும் தான் குத்தகை விடுவாங்க. ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் அப்போது நிலவும் சந்தை மதிப்பு மார்க்கெட் வேல்யூ பேசிஸில் குத்தகை தொகையை மாற்றி அமைக்க வேண்டும். இது குத்தகையை பற்றின டாபிக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டீஸ் நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த நிலக்குத்தகை சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் எந்தெந்த நிலங்கள் வந்து நம்ம இது பண்ண முடியாது, தடை செய்யப்பட்ட நிலங்கள் எது எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ எத்தனை கால அளவு, அதுக்கான வருவாய் நிலை என்னென்ன, இதெல்லாம் வந்து கேள்வியில் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். இது சிலபஸில் இருக்க டாப்பிக்ன்றதால இதில் கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம். அதே போல் வந்து நம்பர் வைஸில் இதை கேட்கறதுக்கான சான்சஸும் அதிகம். பொதுவாக டிஎன்பிஎஸ்சியில் இப்போ அதிகமாக நம்பர்ஸ் கேட்கறதால இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.